புதுவை கடற்கரை சாலை காந்தி திடலில் உள்ள காந்தி சில்க் பஜார் கண்காட்சியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கண்காட்சியில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிஷா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில கலைஞர்களின் கைவினைப் பொருட்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் சபாநாயகர் செல்வம், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு மாநில கலைஞர்கள் கலந்து கொண்டனர். நேற்று மாரடைப்பால் காலமான நகைச்சுவை நடிகர் மயில்சாமியின் உடல் இன்று தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக மகா சிவராத்திரியை முன்னிட்டு கேளம்பாக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிய மயில்சாமி நேற்று அதிகாலை மாரடைப்பு காரணமாக காலமானார். இதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற அவரது இறுதிச் சடங்கில் திரையுலக பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள் பலரும் பங்கேற்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் வட்டம் கிதிரிப்பேட்டை நெய்க்குப்பத்தில் ட்ரோன் மூலம் பூச்சி நோய் மேலாண்மை பற்றிய செயல் விளக்கம் நடைபெற்றது. இதில் விளை நிலங்களில் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் நிலவுவதால் இவற்றை கட்டுப்படுத்தும் பொருட்டு பூச்சிக்கொல்லி, பூஞ்சனக்கொல்லி, பாக்டீரியா நோய் எதிர்ப்பான் ஆகியவை ட்ரோன் மூலமாக தெளிக்கப்பட்டன. இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் உற்பத்தி செலவு குறைவதுடன் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தும் அளவையும் குறைக்கலாம் என இந்நிகழ்வில் பங்கேற்ற தேசிய வேளாண் நிறுவன இணை இயக்குநர் விஸ்வலிங்கம் தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் பெயர் பட்டியலில் இன்று முதல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனை இன்றிலிருந்து வரும் 25ஆம் தேதிக்குள் அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் எமிஸ் தளம் வழியாக மாணவ மாணவிகளின் பட்டியலை திருத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை உரிய வழிமுறைகளை பின்பற்றி கூடுதல் கவனத்தோடு செய்து முடிக்குமாறு அந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டுமெனவும் தேர்வுத்துறை குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச தாய்மொழி தின தொடக்க விழா சென்னையில் உள்ள விஞ்ஞான் ஆடிட்டோரியத்தில் துவங்கியது. சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நடுவம் ஏற்பாடு செய்திருந்த இந்த விழாவினை மூத்த கண்காணிப்பு பொறியாளர் எம் ஏழுமலை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் தலைமை விஞ்ஞானி ராஜா சங்கர் பங்கேற்றார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மயான கொள்ளை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வின் சிறப்பு பூஜைக்கு பிறகு கொழுக்கட்டை, சுண்டல் உட்பட தானிய விளை பொருட்களையும் சாமி மேல் பக்தர்கள் சூறைவிட்டனர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.